வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருள் மாதப்பன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் நல்லா போடுறீங்க, இந்த சினிமா வந்து அப்படியே ரிவ்யூ பண்ணுங்கள். இங்கே தான் நம்ம ஊரில் வந்து ராம்நாத் தேட்டர் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, அதில் வந்து படம் புதுசு புதுசாக போடுறாங்க, அதில் நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து நானும் சரி போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த வகையில் இப்போ நான் வந்து எங்கள் ஊரில் மாவீரன் சினிமா போட்டிருந்தாங்க, அதை பார்த்தோம். அதை வந்து இப்போ ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதை போடுறேன். அதில் வந்து சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு வந்து அருமையாக இருந்தது. அது டான் படத்தில் வந்து நான் அவருடைய கேரக்டரை பார்த்துட்டு எங்கள் அப்பாவை அப்படியே அந்த இடத்துல பார்த்த மாதிரி அழுந்துட்டேன். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. இதோடைய டைரக்டர் பார்த்தீங்கன்னா மரன் அஸ்வின். மரன் அஸ்வின் வந்து மண்டேலான ஒரு படம் கொடுத்தார். ஒரு ஓட்டை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து அரசியல்வாதிகளை நம்ம வழி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி காமெடியாக சொன்ன படம் தான் மண்டேலா. அது அதில் வந்து முத்திரை பச்சிருந்தார். அதே மாதிரி தான் இப்போது வந்து பூர்வக்குடிகள் வந்து புலம்பெயர்ந்தா அடுத்தவங்க வந்து வர வந்தாங்கன்னா நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் எப்படி இருக்கும், அதை வந்து நகைச்சுவையாக சொல்கிற படம் தான் இது மாவீரன். ஒரு கோழை எப்படி வீரனாகவும் மாவீரனாகவும் மாறுறான் அப்படின்னு சொல்கிற படம் தான் மாவீரன். இதில் வந்து நகைச்சுவையாகவும் ஃபேண்டஸியாகவும் சூப்பர் ஹீரோ கதையாகவும் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து யோகி பாபு காமெடி வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. நான் நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்காரு. இதில் இன்னும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அப்பப்போ நம்மளுக்கே தோணும், நாம் வந்து இது இப்படி பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மனசில் தோன்ற மாதிரி ஒரு அசரீரி ஒழிக்கும். அந்த மாதிரி வந்து விஜய் சேதுபதி வந்து அசரீரியாக இது நீ இப்படி பண்ணு, நீ அதை அப்படி பண்ணு, அவன் உன்னை அடிக்க வரான், உதைக்க வரான், நீ மாறு அப்படின்னு சொல்கிறது வந்து பயங்கரமாக இருந்தது. விஜய் சேதுபதி சாருடைய வாய்ஸ் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு மேட்ச் ஆகிருந்ததுனால ரொம்ப அருமையாக இருந்தது. வில்லனாக வந்த மிஸ்கின் சாரும் சுனிலும் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்காங்க. அங்கங்கே வந்து ஓவர் ஆக்டிங் தெரிஞ்சாலையும் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறோம். அவங்க அவருடைய கண் உருட்டல் மிரட்டல் எல்லாம் ஓரளவுக்கு பக்காவாக பொருந்திருக்கு. மியூசிக் பார்த்திங்கன்னா பின்னி பெடல் எடுத்துட்டாரு. அதாவது அனிருத்து அவங்க இவங்க ஏஆர் ரகுமான் இளையராஜா அப்படி போடாமல் ஒரு யங்ஸ்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. பரத் சங்கர் வந்து பின்னணி இசையாகட்டும் பாட்டுக்காகட்டும் வண்ணாரப்பேட்டை சாங்லாம் பரவாயில்ல. இப்போ நாம் வந்து சாப்பாட்டிலே வந்து நமக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து உப்பு அதிகமாக பிடிக்கும், ஒருத்தருக்கு உப்பு கம்மியாக பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து காரம் அதிகமாக தேவைப்படும், ஒருத்தருக்கு காரம் கம்மியாக இருக்கும். புளிப்பு இனிப்பு எல்லாம் வந்து ஒவ்வொரு மனுஷருக்கு அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது. அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் குறை சொல்லியிருந்தால் சாப்பாடு நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ வந்து படத்தில் வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி வந்து ஆனால் அதில் வந்து என்னென்னா பல லட்சம் பேர் வந்து நைட்டு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு படத்தை வந்து உருவாக்கி விழுந்து வெளியிடும்போது அது குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம், அது நம்மளுக்கு காப்பிரைட் வந்துடும். அதனால் வந்து நான் ஒரு சில ரிவியூ மட்டும் சொல்கிறேன். அவங்க நல்லதுன்னு சொல்கிறாங்க கெட்டதும் சொல்கிறாங்க. தமிழ் லைட்டு, தமிழ் சினிமா ரிவ்யூ, பிரசாந்த்து, புளு சட்டை, மிஸ்டர் தமிழன், சாட்டை துரைமுறை, பைல்வான் ரங்கநாதன், இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்கிற ரிவ்யூலாம் நானும் ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கேன். ஒரு சிலது பிடிக்கும், ஒரு சிலது அவங்களுக்கு பிடிக்காது. குறை சொல்கிறது மட்டும் நம்ம இதாக எடுத்துக்கூடாமல் நிறைய பாசிட்டிவ் இருக்குது. அதுவே நம்ம சொன்னால் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பாராட்டுதலாக உந்துதலாக இருக்கும். அதுதான் நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறது. ரிவ்யூ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.